வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவையனைத்தும் நம்மிடம் இருப்பேன், இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனாதி நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி முதல் நாள் வருதுங்க. அந்த முதல் நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அன்றைய தினத்தில் நம்ம மூன்று பொருட்கள் வாங்கணுங்க, மூன்று மங்களகரமான பொருட்கள் வாங்கணும். அந்த பொருட்கள் நம்ம வாங்கிறதுனால பெண்களோட மனதில் அமைதி ஏற்படுங்க. அந்த அமைதியே அவர்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னா, ஆயுசுக்கும் தான் சுமங்கலியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஆசை தான் பெரிய ஆசையாக இருக்குங்க. பெண்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் தம் கணவருடனும் தம் குழந்தைகளுடனும் இனிமையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை மேற்கொள்வாங்க. அந்த அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளும் பெண்களுக்கு நிச்சயமாகவே தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையும் அமையும் அப்படின்றதுல ஒரு துளி சந்தேகமும் கிடையவே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு மகிமை கொண்ட இந்த ஆடி மாதம் முதல் நாளில் பெண்கள் தங்களுக்கு எந்தெந்த மங்கள பொருட்களை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஆடி முதல் நாளில் எதற்காக நம்ம மங்கள பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா, வீட்டில் மங்கள பொருட்கள் நிறைந்திருந்தது அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கோங்க. இந்த மாதிரியான நல்ல நாட்களில் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குவது நம்ம வீட்டில் சுபிக்ஷத்தை கொண்டு வருங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் அப்படி இல்லைன்னா வருடப்பிறப்பில் நம்ம வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னா உப்பு தாங்க. கல் உப்பு அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சிறப்பான தினங்களில் கல் உப்பு வாங்க மறக்காதீங்க. அந்த வரிசையில் முதலிடமானது கல் உப்பு, அடுத்தபடியாக மஞ்சள் குங்குமம். இந்த மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்க. அடுத்தது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பருப்பு வாங்கிக்கோங்க, ஏதாவது ஒரு தானிய வகை ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக வெல்லம் வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், வாசனை மிகுந்த ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிறது அப்படின்றத பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் இதில் இல்லைங்க, அது தனியாக நான் சொல்கிறேன். இந்த பொருட்களை பேசிக்காக அதை பொதுவாக நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாமே அன்றைய தினம் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஆடி முதல் நாள் இந்த மாதிரியான பொருட்கள் வாசனை மிகுந்த பொருட்கள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பொருட்கள்லாம் நம்ம அன்றைய தினம் வீட்டில் வாங்கினோம் அப்படின்னா வீட்டிற்கு சுபிக்ஷத்தை தரும். இது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள், முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் முதல் நாள் வாங்கக்கூடியது பெண்கள் தங்களுக்காகவே கண்ணாடி வளையல் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அது ஒரு டசனாக இருக்கலாம், இல்லை ரெண்டு டசனாக இருக்கலாம், எதோ உங்களுக்கு எதை வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. அன்றைய தினம் தவறாமல் இந்த ஒரு பொருளை வாங்கணும். அதே மாதிரி திருமாங்கல்ய கயிறும் கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கடுத்த பொருள் என்ன, மூன்றாவது பொருள் அப்படின்னா நெற்றியில் இட்டு கொள்ளும் குங்குமம். இந்த மூன்று பொருட்களும் புதிதாக அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கணுங்க. ஆடி முதல் நாள் வாங்கிய கண்ணாடி வளையல உங்களோட கையில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல பூஜைகளை தொடங்கலாம். இந்த மாதிரி வாங்கின கண்ணாடி வளையலோட ஓசை உங்களோட வீட்டில் இருந்தது அப்படின்னா துர்சக்திகள் வெளியேறிடுங்க, கந்திருஷ்டிகளும் அகலும். அதனால் கண்டிப்பாக அன்றைய தினம் கண்ணாடி வளையலை வாங்கி பூஜைக்கு முன்னாடியே உங்கள் கையில் போட்டுக்கிறத செய்துக்கோங்க. கூடவே முடிஞ்சால், உங்களால் முடிந்ததுன்னா இதையும் செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் கையில் வச்சுக்கிறது அப்படின்றத பண்ணுங்கள். அன்றைய தினம் உங்கள் கையில் மருதாணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க, சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முடிந்தால் வைங்க, இல்லைனாலும் கண்ணாடி வளையலே போதுங்க. நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி உங்கள் கையில் போட்டுக்கிட்டு நீங்கள் பூஜையை தொடங்கினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜையோட முழு பலனையும் நீங்கள் பெறுவீங்கங்க. நீங்கள் வாங்கிய திருமாங்கல்ய கயிறு இருக்கு இல்லையா, அந்த திருமாங்கல்ய கயிறையும் குங்குமத்தையும் அம்பாலோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் கயிறு எப்போ தேவைப்படுமோ அப்போது இந்த மஞ்சள் கயிறை உங்களோட கழுத்தில் போட்டுக்கிறது அப்படின்றத பண்ணிக்கோங்கங்க.
ஆடி முதல் நாளில் இந்த புதுசாக நம்ம வாங்கணும் இல்லையா அந்த குங்குமம், அதை மட்டும் உங்களோட நெற்றியிலையும் திருமாங்கல்யத்தையும் அம்மன் வழிபட்டு முடித்த உடனேயே நீங்கள் வச்சுக்கிறது அப்படின்றத செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சாலே பெண்களோட மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. அந்த அமைதி தான், அந்த நிம்மதி தான் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்லிய பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குடும்பத்துலேயும் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிலவும் அப்படின்ற கருத்தோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.